Hi friends, welcome to Packet Slingshot Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, எங்கள்கிட்ட இருந்து பொருள் ஆர்டர் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் வந்து கொரியர் மூலியமாக ஸ்லிங்ஷாட் ரப்பர் பேண்ட்லாம் அனுப்பி வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர், எஸ்டி கொரியர், இந்த ரெண்டு கொரியர்லேருந்து தான் மேக்ஸிமம் வந்து பார்சல் அனுப்புகிறோம். அந்த கொரியர் உங்களை வந்து ரீச் பண்ணுறது எப்படி, அதை வந்து ட்ராக் பண்ணி எங்கே இந்த கொரியர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் பாக்கெட் ஸ்லிங்ஷாட்டில் வந்து ஸ்லிங்ஷாட்டோ ஆர் வந்து ரப்பர் பேண்டோ ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் ஆர் எஸ்டி கொரியர், இந்த ரெண்டு கொரியர் மூலியமாக தான் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு பார்சல் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் தொடர்ந்து வந்து இந்த ரெண்டு கொரியர் மூலியமாக தான் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடாக இருக்க பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொரியர் வந்து ஒன் டேயில் கிடச்சிடும். இப்போ நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஆர் நாளைக்கு ஈவினிங் அந்த டைம் வந்து உங்களுக்கு கொரியர் ரீச் ஆகிடும். சப்போஸ் கொரியர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரொஃபஷனல் கொரியர் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போயிட்டு அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். கீழே கொடுத்த உடனே அதில் வந்து கன்சியூமெண்ட் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து எல்லா பார்சலும் சிவகாசிலேருந்து அனுப்புகிறோம். அப்போ அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். அந்த நம்பரை டைப் பண்ணி அந்த கொரியர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி சேம் ஆப்ஷன் தான் எஸ்டி கொரியர் இருக்கும். அதோட வெப்சைட் லிங்க்கும் வந்து நான் வந்து கீழே போடுறேன். அதை வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பில்லு வந்து வந்திருக்கும் போது நீங்கள் அதை பாருங்கள். நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பியிருக்கோமா, எஸ்டி கொரியரில் அனுப்பியிருக்கோமான்னு செக் பண்ணி பாருங்கள். எந்த கொரியரில் அனுப்பியிருக்கோமோ அந்த கொரியருக்கான வெப்சைட் ட்ராக்கிங் நம்பர் இருக்கும். அதை வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கொரியர் கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ நாமக்கல் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னா, நாமக்கல்ல வந்து ரீச் ஆகிடுச்சுன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க, கீழே அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அந்த நீங்கள் கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு பார்சல் வந்திருக்கு, அதை நான் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறது அப்படின்னு கேளுங்க. அவங்க வந்து டைரெக்டாக நான் வந்து டெலிவரி பண்ணிடுவேன், இந்த டைமில் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு கொரியர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குன்னா, இல்லை நானே வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து கொரியரை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். இது வந்து எல்லாத்துக்கும் காமனாக நான் சொல்லிடுறேன். காரணம் வந்து நம்மள்கிட்ட வாங்கக்கூடிய பொருள் வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லா ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா அந்த கார்னர் வரைக்கும் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் கன்னியாகுமரியிலேருந்து அந்த பக்கம் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து எல்லாருக்கும் பொருள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து கொரியரை ட்ராக் பண்ணுறதுக்கான ஈஸி மெத்தட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.